ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேர்களே, இந்த வீடியோ வந்து ஆவணி மாதத்து பலன்களை சொல்லக்கூடிய வீடியோ. அதிலும் குறிப்பாக கன்னிராசி நேர்களுக்கு உண்டான வீடியோவாக சொல்ல போகிறேன். இந்த மாதத்து பலன்களை பொறுத்தளவு பெரிய சிக்கல் சிரமங்கள் இல்லாவிட்டாலும் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மாதம் என்பதிலே ஐயப்பாடுகள் இல்லை. காரணம் என்னவென்று கேட்டால், உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் சற்றேறக்குறைய சலனப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளிலே பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகையினால் கிட்டத்தட்ட நீங்கள் ரொம்ப மன ஓட்டத்தின் மூலமாக சில சஞ்சலங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். எப்படின்னா, சுறுசுறுப்பாக செயல்பட தோணுது, ஆனால் மனசு அதுக்கு ஒத்து வரலை, ஞாபக சக்தி கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, நினைவு வச்சு ஒரு காரியம் பண்ண முடியல, ஒருத்தர் பேசுகிற போது நம்ம நினச்சதை பேச முடியல, நம்ம சொல்ல நினச்சது வேறு, பேசி முடித்தது வேறு, இப்படிங்கிற விதத்தில் சற்று குழப்பங்களை மனநிலைகளிலே காணுகின்ற ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்திலே இருக்குது. ஆக இது சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அனைவரும் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம். அதனூடாக 2-9 இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கின்ற காரணத்தால் சொன்ன சொல் மூலமாக உங்களுக்கு சிக்கல்களெல்லாம் பார்த்துக்கணும். வாக்குறுதி கொடுப்பது, கையெழுத்து போடுறது, மற்றவங்களோட கமெண்ட் அடித்து பேசுறது, மற்றவங்க சம்பவத்தில் தலையிடுறது, மற்றவங்களை பற்றி நம்ம ரொம்ப தரைக்குறைவாக நினச்சி ஈஸியாக போய் இட போடுறது, இப்படிப்பட்ட செய்திகளை இந்த மாதத்தில் வைத்து கொள்ளாதீர்கள். நீண்ட தூரத்து பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பயணங்களின் மூலமாக உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும், பண வரவுகள் வரும், புதிய தொழில் வாய்ப்புகள் பெருகும். அதுபோல் 9 பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பலவீனம் பெறுகிற காரணத்தால் கிட்டத்தட்ட உங்களை பொறுத்தளவு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையில் இருக்கக்கூடிய கருத்து பேதங்கள், மன ஒற்றுமையற்ற போக்குகள் இவைகளெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் பிள்ளைகள் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்கிற காரணத்தால் நீங்கள் மற்றவரிடம் காரியத்தை ஒப்படைத்துவிட்டு ஓய்வாக இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய கணக்குக்கெல்லாம் போகக்கூடாது. நீங்களே களமிறங்கி நேரடியாக அனைத்து விஷயங்களிலும் உங்களுடைய நேரடி பார்வை உழைப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய உழைப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள், வாகன பிராப்தங்கள் இதிலேயும் கூட சற்று செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வீட்டை வெள்ளை அடிக்கிறேன், கலர் அடிக்கிறேன், ஃபர்னிச்சர் வாங்கி போடுறேன், அல்லது காருக்கு நான் வந்து சில செலவுகள் பண்ண வேண்டியிருந்து ரொம்ப நாளாக அதை போய் இப்போ பண்ணி முடிக்கிறேன், இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வரும். சில பேர்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்குவதாலும் சில பேர்கள் வாகனங்களை விற்று புதுமைப்படுத்துவதாலும் வரக்கூடிய செலவினங்களும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். சில பேர்களுக்கு டூர் போகிறதுனால நீண்ட தூர பயணங்களின் மூலமாகவும் ஒரு பக்கம் பணம் செலவு வரத்தான் செய்யும். 5 இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் வலுப்பெற்றிருக்கிற காரணத்தால் உங்களை பொறுத்தளவு கிட்டத்தட்ட பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பெற்றோர்கள் முழுமையாக செய்து காட்டுவதற்கும் அதற்கு தகுந்த பதிலாக பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மதிப்பளித்து, அதிலே குறிப்பாக தாயின் மனநிலை இந்த மாதத்து செய்திகளிலே மிக அதிகபட்சம் மன மகிழ்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக உண்டு. கூடவே 4 இடத்தில் சனியும் கேதுவும் சம்பந்தப்பட்ட காரணத்தினால கொஞ்சம் பயணங்களில் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது கொஞ்சம் கவனமாக போகிறது, இதையும் சற்று கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதுபோல் எதிரிகள், நோய்கள், வழக்கு, சிக்கல், சிரமங்கள், கஷ்டங்கள், தரித்திரங்கள் என்று சொல்லுகின்ற பெரிய சிக்கல் பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதத்தில் ஒன்றும் வராது. வரவு செலவுகள் ஒழுங்காக போகும். நீங்கள் தினசரி காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் எதையெல்லாம் பார்க்கிறீர்கள், செய்கின்றீர்கள், எந்த காரியங்களோடு தொடர்பு பெற்றிருக்கிறீர்கள், இவை அனைத்துமே உங்கள் உழைப்பின் மூலமாக பிரமாதம் படுத்தக்கூடிய களமெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆக இந்த மாதத்து செய்தியை பொறுத்தளவு நீங்கள் எதையுமே ஒதுக்கி வைக்க வேண்டாம், பாடுபடணும், இன்வால்வ் ஆகணுங்கிறது ஒன்று தான் என்னோட கருத்து. அதே போல் ஆரோக்கியம், ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் தங்களுக்கும் ஏற்படுகின்ற உறவு முறைகளாகட்டும் பெரிய பிணக்குகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் ஆடை அணிகளை சேர்க்கை சேர்த்து கொள்வதற்கும், புதிய ஆபரணங்களோடு நீங்கள் மகிழ்ச்சி பெறுவதற்கும், உற்றார் உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சி அடைவதற்கும், ஆக செய்த தொழில்கள் மூலமாக கூட நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்குண்டான மாதமாக பெண்களுக்கும் இந்த மாதத்து செய்திகள் அதிகமாக உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதுபோல் தொழில் ரீதியாக புதிய தொழில் துவங்குவதற்கு, புதிய தொழில்கள் துவங்குவதற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே மிக பிரம்மாண்டமான நாட்கள் கிடைக்கும். நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளலாம், நல்லபடியாக நடக்கும். ஆகையினால் உங்களை பொறுத்தளவு வருமானம் பெருகுவதற்கும், கடினமாக உழைப்பதற்கும், நீண்ட தூர பயணத்திற்கும், புதிய செலவினத்திற்கும், வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி பெருகுவதற்கும், பெற்றோர் உற்றார் உறவுகளோடு நல்ல செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கும் உண்டான அனைத்தும் இந்த மாதத்தை செய்திகளிலே காணும்படியாக இருக்கிறது. நீங்கள் நன்றாக அனுபவித்து மகிழலாம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.